متى سنظل مقودا نغرق في النوم ونشخر وعن الآذان نصم ونغمض. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கணியத்துக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் இந்த ரத்மலியாய மஸ்ஜிதுல் அஸ்னாத் முற்றவழியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த இஜ்திமா அகில இலங்கை தௌஹீத் ஜமாத்தும் புத்தள பிராந்தியமும் இந்த பள்ளிவாசல் நிர்வாகமும் சேர்ந்து இணைந்து நடாத்துகின்ற இந்த இஜ்திமாவுக்காக உங்கள் அனைவரையும் ஜமாத்து சார்பாக ஆரம்பமாக வரவேற்றுக் கொள்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நேரத்தை கருத்தில் கொண்டு மிக சுருக்கமாக என்னுடைய இந்த தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவு கூறுவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், யாருக்கு அல்லாஹு தஆலா நலவை நாடுகின்றானோ அவருக்கு மார்க்கத்திலே தெளிவை விளக்கத்தை கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அவருடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்ற ஆவலோடு இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற எங்களை விரும்பி விட்டான், நேசித்து விட்டான் என்று பொருள். நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெற்றவர்கள், அவனது நேசத்தை பெற்றவர்கள், அவன் எங்களை விரும்பி இந்த இடத்திலே தெரிவு செய்து மார்க்கத்திலே தெளிவை விளக்கத்தை தருவதற்காக எங்களை இந்த இடத்திலே ஒன்று கூட்டியிருக்கிறான் என்பதை ஆழமாக நாங்கள் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரணமாக சிந்தித்து பாருங்கள், ஒரு அரசியல் கூட்டம் என்றால் எவ்வளவு பெருந்தொகையான மக்கள் கூடுகிறார்கள், ஒரு கிரிக்கெட் மேட்ச் என்றால் எவ்வளவு பெருந்தொகையான மக்கள் கூடுகிறார்கள், ஒரு ஃபுட்பால் மேட்ச் என்றால் எவ்வளவு பெருந்தொகையான மக்கள் கூடுகிறார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா விரும்புகின்ற கூட்டமாது. அல்லாஹ்வுடைய தூதர் கூறியது போல அவனது நேசத்தை விருப்பத்தை பெற்ற கூட்டம் யார் தெரியுமா? இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்ற நாங்கள் சகோதரர்களே. அதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இன்னொரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி பாருங்கள், மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் சஹல அல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை விளங்கிக் கொள்வதற்காக யாரெல்லாம் புறப்பட்டு செல்லுகிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கத்தின் பாதையை அல்லாஹு தஆலா இலகுபடுத்தி கொடுக்கிறான். அப்படி என்றால் இந்த மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று நாங்கள் புறப்பட்டு வந்திருக்கிறோம், அப்படியான அந்த கூட்டத்திற்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தின் பாதையை இலகுபடுத்தி கொடுப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்றால் சகோதரர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாங்கள் சுமந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்கள் ஒவ்வொருவரும் சுவர்க்கத்தின் பாதையை இந்த ஹதீஸின் அடிப்படையில் இலகுபடுத்தி தர வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அந்த வகையில் தூய எண்ணத்தோடு வந்திருக்கிறோம், மார்க்கத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, இஹ்லாஸோடு வந்த நோக்கத்தை சரியாக நிறைவு செய்து நாங்கள் இந்த இடத்திலிருந்து கலைகின்ற போது இந்த சிறப்பை எங்களால் பெற்றுக் கொள்ள முடியும். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த இஜ்திமாவிலே மூன்று தலைப்புகள் போடப்பட்டிருக்கிறது. அந்த தலைப்பில் முதலாவது தலைப்பாக ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்ற தலைப்பு போடப்பட்டிருக்கிறது. சகோதரர் ஷேக் மசீர் அப்பாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இன்றைய உரையின் ஆரம்ப, இன்றைய நிகழ்வின் ஆரம்ப உரை அது. ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம் என்ற இந்த தலைப்பை பொறுத்தவரையில் அது ஒரு புதிய தலைப்பல்ல, பழைய ஒரு தலைப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸின் ஒரு பகுதியை தலைப்பாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜத்திது ஈமானக்கும்,
உங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஜத்திது ஈமானக்கும் பி கவுலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற மூல மந்திரத்தை கொண்டு உங்களது ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பது நபிமொழி. அந்த நபிமொழியின் ஒரு பகுதியை கருப்பொருளாக கொண்டு இன்றைய இந்த உரையின் தலைப்பிடப்பட்ட ஆரம்ப உரையாக உங்களுக்கு தரையிருக்கிறோம். அல் குர்ஆனும் அதை பற்றி பேசுகிறது. ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தியை குர்ஆனும் பேசுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். யாரை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான்? ஈமான் கொண்டவர்களாக எங்களை அழைத்து சொல்லுகிறான். ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரசூல் சொல்லித்தந்த ஒரு தலைப்பு தான் அது, ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்ற செய்தி. சஹாபாக்களது வரலாற்றை படித்து பார்க்கிறோம். தொழுகை முடிந்து விட்டால் அந்த தோழர்கள் அடுத்த தோழர்களை பார்த்து அழைத்து சொல்லுவார்கள், தாலூனு மின் சாஹத்தன், வாருங்கள் சற்று ஈமான் கொண்டு விட்டு செல்வோம் என்று நபி தோழர்கள் ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு புதிய தலைப்பல்ல. குர்ஆனும் ஹதீஸும் கற்றுத்தருகின்ற ஒரு தலைப்பை கருப்பொருளாக தெரிவு செய்து இன்றைய முதலாவது உரையின் தலைப்பாக ஆக்கியிருக்கிறோம். எனவே அந்த வகையிலே அந்த உரையை ஆற்றுவதற்காக கௌரவ அன்புக்குரிய சகோதரர் ஷேக் மசீர் அப்பாஸ் அவர்களை அந்த உரையை ஆற்றி செல்லுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன்.